இந்தியா ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையிலான டெஸ்ட் தொடரான பாரத கவாஸ்கர் டிராஃபி இன்னும் கொஞ்ச நாளில் தொடங்க போகுது. இந்த சீரீஸில் வந்து ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனுக்கு ரவிச்சந்திரன் அஸ்வினோட பவுலிங்கை வந்து ஃபேஸ் பண்ணுறது ஒரு பெரிய தலைவலியாக இருக்கும். ஸோ இந்த ரவிச்சந்திரன் அஸ்வின் த்ரெட்டை வந்து டேக்கிள் பண்ணுறதுக்காக ஆஸ்திரேலியன் டீம் மேனேஜ்மெண்ட் வந்து ஒரு புது ஸ்ட்ராட்டஜி வந்து கையில் எடுத்திருக்காங்க. அது என்னென்னு பார்த்தோம்னா, அஸ்வின் மாதிரியே வந்து பவுல் பண்ணக்கூடிய ஒரு நெட் பவுலரை வச்சு ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனுக்கு வந்து அவங்க ப்ராக்டிஸ் கொடுத்துட்ருக்காங்க. நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்தியா ஆஸ்திரேலியா அணிகள் விளையாடக்கூடிய பாரத கவாஸ்கர் டிராஃபி வந்து இன்னும் கொஞ்ச நாளில், அதாவது வரும் 9ஆம் தேதி நாக்பூரில் 4 போட்டிகள் கொண்ட இந்த டெஸ்ட் தொடர் வந்து ஆரம்பிக்க போகுது. இதுக்காக ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேன் வந்து இந்தியன் கண்டிஷனுக்கு அடாப்ட் ஆகிறதுக்கு தீவிரமான ஒரு ப்ராக்டிஸில் வந்து ஈடுபட்டு வராங்க. இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஆஸ்திரேலியன் டீமுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட் சீரீஸாக இருக்குது. ஏன்னா 2004 அப்புறம் இந்தியன் சாயில் ஆஸ்திரேலியன் டீமால் ஒரு டெஸ்ட் சீரீஸு கூட வந்து வின் பண்ண முடியல. ஸோ அந்த நிலமையில தான் வந்து இந்த டெஸ்ட் சீரீஸ் வந்து ஆஸ்திரேலியன் டீமுக்கு ஒரு முக்கியமான ஒரு சீரீஸாக மாறுது. ஸோ இந்த நிலையில் இந்த டெஸ்ட் சீரீஸில் வந்து இந்தியன் சாயிலில் இந்தியன் பவுலர்ஸை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து பல வியூகங்களை ஆஸ்திரேலியன் டீம் வந்து வகுத்து வராங்க. அதில் ஒன்று தான் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினோட ஸ்பின்னை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறது. ஸோ ரவிச்சந்திரன் அஸ்வின் மட்டும் இல்லை, மொத்தமாகவே இந்தியன் பவுலர்ஸோட பவுலிங்கை வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு ஆஸ்திரேலியன் டீம் வந்து நிறைய வியூகங்கள் வந்து வச்சுருக்காங்க. முக்கியமாக ரவிச்சந்திரன் அஸ்வினை வந்து எப்படி டேக்கிள் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நாக்பூரில் வந்தால் வந்து இந்த ஃபஸ்ட்டு டெஸ்ட் மேட்ச் வந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ அங்கே ஸ்பின்னுக்கு வந்து ஃபேவரான ஒரு பிச்சை வந்து ரெடி பண்ணி அந்த பிச்சில் ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனுக்கு வந்து 21 வயசான மகேஷ் பித்தியா அப்படிங்கிற ஸ்பின் பவுலரை வந்து ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனுக்கு வந்து பவுல் பண்ண வச்சுருக்காங்க. எதுக்கு வந்து இவரை சூஸ் பண்ணி இவரை வந்து ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனுக்கு வந்து பவுல் பண்ண வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா, இவரோட பவுலிங் ஆக்ஷன், இவரோட பவுலிங் ஸ்டைல், இவரோட ஒட்டுமொத்தரோட பவுலிங்கே வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினோட அப்படியே டிட்டோவான ஒரு ஸ்டைலாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இவர் வந்து ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனுக்கு வந்து பவுல் பண்ணார்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் வந்து எப்படி பவுல் பண்ணுவார், அவரோட ஸ்ட்ராட்டஜி எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு ப்ராக்டிஸாக வந்து ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால இவரை வந்து சூஸ் பண்ணி இவரை வந்து ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனுக்கு வந்து பவுல் பண்ண வச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சீரீஸில் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வினோட டிட்டோ காப்பியை வச்சு நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ மகேஷ் பித்தியா வந்து எங்களோட பேட்ஸ்மேனான மார்னஸ் லபுஷனு, ஸ்டீவ் ஸ்மித், டிராவிஸ் ஹெட்னு எல்லாருக்குமே வந்து பவுல் பண்ணிகிட்ருக்காரு. மகேஷ் பித்தியாவோட பவுலிங்கை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு இவங்க எல்லாருமே கொஞ்சம் வந்து திணறாங்க. ஸோ எந்தவித பிரேக், எந்தவித இன்டர்வலும் இல்லாமல் மகேஷ் பித்தியா வந்து இவங்களுக்கு வந்து பவுல் பண்ணிருக்காரு அப்படின்னு ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் போர்டு வந்து தங்களோட வெப்சைட்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ மகேஷ் பித்தியா யாருன்னு பார்த்தோம்னா, அவர் சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு பவுலர் ஆகணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டு அதுக்கான ப்ராக்டிஸ் வந்து பண்ணிகிட்ருக்காரு. அவர் 11 வயசு வரைக்கும் அஸ்வினை வந்து பார்த்ததே கிடையாது. ஸோ அவர் வந்து 2013 வந்து வெஸ்ட் இண்டீஸ்க்கு எதிரான ஒரு சீரீஸில் தான் அஸ்வின் பவுல் பண்ணுறதை பார்க்குறாரு. ஸோ அவரோட ஸ்டைல் வந்து மகேஷ் பித்தியாவுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அதுக்கப்புறம் அஸ்வின் மாதிரியே வந்து பவுல் பண்ண போகிறேன் அப்படின்னு ஒரு ஸ்பின் பவுலராக வந்து மகேஷ் பித்தியா மாறுறாரு. மகேஷ் பித்தியா கடந்த வருஷம் தான் ரஞ்சி டிராஃபியில் பரோடா அணிக்காக வந்து டெபியூ பண்ணுறாரு. இவரை வந்து ஆஸ்திரேலியன் டீம் எப்படி வந்து கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பார்த்தா, இவர் வந்து ரவிச்சந்திரன் அஸ்வின் மாதிரியே பவுல் பண்ணுற வீடியோ வந்து இணையத்தில் வந்து வைரலாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பார்த்த ஆஸ்திரேலியன் டீமோட த்ரோ டவுன் பவுலர் என்ன பண்ணியிருக்காருன்னா, இவரை கான்டாக்ட் பண்ணி இவரை வந்து ஆஸ்திரேலியன் பேட்ஸ்மேனுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க.